ஏழாம் வகுப்பு கணிதம் இணைப்பு பாட பயிற்சி கட்டகத்தில் நாட்கள் வாரியாக செயல்பாடுகளும் பாடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் இரண்டு நாட்களுக்குரிய பாடங்களான ஒழுங்கு தொடர் அமைப்பும் எண்களில் தொடர் வளர் செயல்முறை அப்படிங்கிற பாடங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க டெலிகிராம் ஆப்பில் தமிழ்நாடு அகாடமி அப்படிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க முடியும் அதுலேயும் நீங்கள் எங்களோட இணைந்திருங்கள் இதில் ஃபஸ்ட்டு நாள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒழுங்கு தொடர் அமைப்பு அப்படிங்கிற ஒரு பாடமானது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஒழுங்கு தொடர் அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் அதற்காக ஒரு மூன்று எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடையில் பழங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா இப்படி தான் அடிக்க வச்சுருப்பாங்க அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா இது ஒரு ஒழுங்கு தொடர் அமைப்பு எப்படி அப்படின்னா முதல்ல பாருங்களேன் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அடுத்தது இரண்டு பழங்கள் வர மாதிரியும் அடுத்தது மூன்று பழங்கள் அதற்கு அடுத்தது நான்கு பழங்கள் வர மாதிரி அடிக்கப்பட்டிருக்கு இப்போ இதற்கு அடுத்த வரிசையில் எவ்வளோ பழம் இருக்குன்னா நம்மளால் சொல்ல முடியும் சரிங்களா இப்போ ஒன்று இரண்டு மூன்று நாலு அப்போ அடுத்த வரிசையில் எவ்வளோ இருக்கும் ஐந்து பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஸோ இப்படி உங்களால் ஒரு ஒழுங்கு வடிவம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்தது என்னங்கிறத சொல்ல முடியும் ஓகேவா அப்போ பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பது ஒரு ஒழுங்கான தொடர் அமைப்பு இரண்டாவது உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் இருக்குது அடுத்தது சதுரம் இருக்குது அடுத்தது ஐங்கோணமானது வரையப்பட்டிருக்கு இது எப்படி ஒரு ஒழுங்கு தொடர் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மூன்று குச்சிகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட உருவம் இருக்குது அடுத்தது நான்கு குச்சிகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட உருவமான சதுரம் இருக்குது அடுத்தது ஐந்து குச்சிகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஐங்கோணமானது இருக்குது ஸோ மூன்று நான்கு ஐந்து இதற்கு அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறு பக்கங்களை கொண்ட அருங்கோண வடிவமானது வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதற்கு அடுத்த உருவமானது என்னன்றது நம்மளால் சொல்ல முடியும் அருங்கோண வடிவம் அப்படிங்கிறது தான் தெரியுது மூன்று நான்கு ஐந்து ஆறு என்ற வடிவத்தில் வருது சரிங்களா எண்ணிக்கையில் வந்திருக்கு அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா முதல் ஒரு ஒரு விளக்கானது வரையப்பட்டிருக்கு சரிங்களா இந்த ஒரு விளக்கு வரைவதற்கு ஒரு ஒன்பது குச்சிகள் நம்ம பயன்படுத்துகிறதா இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று மேலே மட்டும் அகலமாக இருப்பதற்காக ரெண்டு குச்சிகள் பயன்படுத்துவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது குச்சிகளை பயன்படுத்தி இந்த உருவமானது வரையப்பட்டிருக்கும் அடுத்தது இதே வடிவமானது இரண்டு முறை வைக்கப்பட்டிருக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கிற்கு ஒன்பது என்ற சொன்னால் இரண்டு விளக்கிற்கு பதினெட்டு குச்சிகளானது பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ இதற்கு அடுத்தது இருபத்தேழு குச்சிகள் பயன்படுத்தப்படும் ஏன்னா மூணு விளக்குகள் வரையும் போது இருபத்தேழு குச்சிகள் அப்படின்றது அதாவது ஒன்பது அப்புறம் பதினெட்டு பதினெட்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் அதனோட ஒன்பதை கூட்டும்போது இருபத்தி ஏழு இந்த மாதிரியாக ஒரே உருவமானது திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருந்தாலும் அது ஒரு ஒழுங்கு தொடர் அமைப்பு தான் இப்படியாக ஒழுங்கு தொடர் அமைப்பானது இருக்கும் இப்போ உங்கள் புத்தகத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாமிட்ரி பாக்ஸை வரிசையாக அடுக்கி வைத்து ஒரு பாக்ஸை தட்டிவிட்டால் கூட பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பெட்டிகள் நேராக விழுந்துகிட்டே போகும் சரிங்களா இதை ஜாமெட்ரி பாக்ஸ் பயன்படுத்தி செய்யலாம் சீட்டு கட்டு இருக்கு இல்லைங்களா அதை பயன்படுத்தி பொதுவாக செய்வாங்க இந்த மாதிரி செய்கிறோம் சரிங்களா அடுத்தது ஜாமெட்ரி பாக்ஸை வந்து நல்லா தள்ளி தள்ளி வைங்களேன் ஒரு பாக்ஸை தட்டி விட்டோம்னா அடுத்த பாக்ஸ் விழுகாது அப்போது அந்த பாக்ஸானது அப்படியே நிற்கும் ஒரு பாக்ஸ் விழுந்தால் அதோடையே நின்றுடும் சரிங்களா இது வந்து எதற்கு உதாரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸில் நம்ம பார்த்திங்கன்னா சமூக இடைவெளியின் அடிப்படையில் நிற்கணும் சமூக இடைவெளி அடிப்படையில் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ பாக்ஸ் மாதிரி நம்ம தள்ளி இருந்தோம் அப்படின்னா அஃபெக்ட் ஆகிறது அடுத்தடுத்தவருக்கு பரவாது அப்படிங்கிற கான்செப்டிலையும் அந்த ஒழுங்கு தொடர் அமைப்பையும் கொண்டு வந்திருக்காங்க சரியா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயமானது இந்த பாடத்தை இப்போ பொறுத்தவரை இல்லாமல் அடுத்த நாள் இரண்டில் பார்த்திங்கன்னா எண்களின் தொடர் வளர் செயல்முறை அப்படிங்கிற கூட்டல் கழித்தல் பார்த்தீங்கன்னா அது மிகவும் பயன்படும் அதை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் அடுத்தது நாள் இரண்டில் எண்களில் தொடர் வளர் செயல்முறை அதுல கூட்டல் கழித்தல் சார்ந்து இருக்கு சரிங்களா அதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடுபட்ட இடத்தை கேட்பதாக ஊக்கப்படுத்துதல்ல ஒரு மூன்று வினாக்கள் இருக்கு ஊக்கப்படுத்துதல் இது மாணவர்களே சொல்வது போல ஒரு மூன்று வினாக்கள் இருக்கு அதுபோக வலுவூட்டுதல் அப்படிங்கிற இடத்துல ஒரு இரண்டு வகையான வினாக்கள் ரெண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விடுபட்ட இடத்தை நிரப்புக இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வரிசையாகவே எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு சொல்லி இருக்குது ஸோ இதற்கு அடுத்த இடமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் சொல்லிடுவாங்க ஈஸியாக ஆறு என்பது வரும் ஆறு ஏழு எட்டு என்று போயிட்டே இருக்கும் சரியா அடுத்தது இரண்டாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு அப்படின்னு சொல்லி இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பாட்டில் வருதுன்னு சொல்லலாம் இரட்டைப்படை எண்களாக இருக்குது ஸோ இரண்டு இரண்டாக கேப் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ பதினாலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறு என்பது தான் வரும் சரியா அடுத்தது மூன்றாவது கேள்வி பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்களாக கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று அப்படின்ட்டுருக்கு இப்போது இதற்கடுத்த ஒற்றைப்படை எண் என்னென்னு வரும்னு பார்த்திங்கன்னா பதினைந்து பதிமூணுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் பதினைந்து பதினாலு என்பது இரட்டைப்படை எண் ஸோ அதை விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பதினைந்து சரியா இப்படியாக அதனுடைய இடத்தை நம்ம நிரப்ப முடியும் அடுத்தது இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒற்றைப்படை எண்ணாகவோ வரிசை எண்ணாகவோ இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா இந்த ஜீரோகோட எந்த நெனை கூட்டினால் வருதுன்னா ஒன்றை கூட்டினால் ஒன்று கிடைக்கும் அடுத்து ஒன்றுலேருந்து எதை கூட்டினால் மூன்று கிடைக்கும்னா இரண்டை கூட்டினால் கிடைக்கும் ஒன்றும் ரெண்டும் மூன்று சரியா அடுத்து மூணுலேருந்து ஆறு வர்றதுக்கு நம்ம மூணை கூட்டுவோம் இல்லையா இப்போ மூன்றோட மூணை கூட்டினா ஆறுன்னு வருது அடுத்து ஆறு எப்போது பத்தாக மாறும்னா நாளை கூட்டும்போது கிடைக்கும் சரியா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் இந்த இடைவெளியை பார்த்துட்டே வந்தோம்னாலே தெரியுது இந்த இடைவெளியானது ஒன்று அடுத்து இரண்டு மூன்று நான்குன்னு வந்திருக்கு ஸோ இந்த இடைவெளியானது அடுத்தது அப்புறம் என்ன வரும்னா ஐந்து கூட்டுற மாதிரி வரும் ஸோ பத்தையும் ஐந்தையும் கூட்டினோம்னு என்ன வரும்னா பதினைந்து வரும் சரியா இந்த இடைவெளி என்னன்றதை கண்டுபிடிச்சா போதுமானது இதில் எல்லாம் வந்து ஒரு வரிசை முறையானது இருக்குது இதுலேயும் ஒரு வரிசை முறை இருக்குது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கண்டுபிடிச்சி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் ரைட் இதுதான் வலுவூட்டுதலில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வினாவாக இருக்குது இதற்கு விடையும் அங்கேயே கொடுத்துருக்காங்க அடுத்தது இதே மெத்தடை பேஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இதை நம்ம செய்யணும் இப்போ பாருங்கள் முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தொன்னாக மாறுதுன்னா குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு ஸோ ஒன்றை வச்சு கழிச்சுருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டில் ஒன்றை கழிச்சா முப்பத்தி ஒன்று சரி முப்பத்தி ஒன்று எப்போது இருபத்தொன்போதாக மாறுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றுக்கு அடுத்தது முப்பது அடுத்தது இருபத்தி ஒன்பது ஸோ இரண்டை கழிச்சிருக்கிறாங்க இரண்டை கழித்தோம்னா கிடைக்கும் அடுத்தது இருபத்தி ஒம்பது இருபத்தாறாக மாறுது அப்படின்னா இருபத்தொம்போதுக்கு அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு மூன்று எண்களை கழிச்சிருப்பாங்க ஸோ கழித்தல் மூன்று என்பதாக வருது அடுத்தது இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டாக மாறுது அப்படின்னா நான்கை கழிச்சிருப்பாங்க இருபத்தி ஆறுக்கு முன்னாடி இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஸோ நான்கு எண்களை கழித்தால் கிடைக்கும் ஸோ இப்போ கூட்டல் அடிப்படையில் மட்டும் இல்லை கழித்தல் அடிப்படையிலையும் நம்மளால் செய்ய முடியணும் ஸோ நான்கு கழிச்சுருக்காங்க இல்லையா அடுத்தது ஐந்தை கழிக்கணும் சரியா கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூன்று கழித்தல் நான்கு ஸோ கழித்தல் ஐந்து என்று வரும்போது இருபத்தி ரெண்டில் ஐந்தை கழித்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண் பதினேழு சரியா அப்போது இப்படி தான் அந்த ஒரு கணக்கானதை நம்ம செய்யணும் அடுத்தது விடுபட்ட இடத்தை நிரப்பு அப்படிங்கிறதுல குழு செயல்பாடில் பார்த்திங்கன்னா இந்த கணக்கானது கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து குளிச்செயல்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் வருது இப்போ இதை நீங்கள் ஒரு குரூப்பாக உட்காந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் சரி இதில் செய்ததுக்கு பிறகு இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே எவ்வளவு கூட்டப்பட்டிருக்கு அல்லது கழிக்கப்பட்டிருக்குன்றதை தெரிஞ்சால் போதும் இப்போ ஒன்றாம் நம்பர் ஐந்தாம் நம்பராக மாறணும் அப்படின்னா நாளை கூட்டணும் கரெக்டாக ஏன்னா ஒன்று கூட நாளை கூட்டினா தான் அஞ்சு கிடைக்கும் சரி அடுத்த விஷயம் என்னன்னு பாருங்கள் இந்த கேப்பை செக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஐந்து வந்து நாளாக மாறுது அப்படின்னா அஞ்சுலேருந்து நாளாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றை குறைக்கணும் இல்லையா ஒன்றை குறைத்தால்தான் ஒன்றாம் நம்பரை கழித்தால்தான் கிடைக்கும் சரி அடுத்தது நாலு எட்டாக மாறுதுன்னா நாளை கூட்டினா தான் கிடைக்கும் நாளோட நாளை கூட்டினா எட்டு மறுபடியும் எட்டாம் நம்பர் ஏழாக மாறுது அப்படின்னா ஒரு ஒன்றாம் நம்பர் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஏழு வந்து பதினொன்றா மாறியிருக்கு அப்படின்னா நாளை கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் பதினொன்று வந்து பத்தாம் மாறுது அப்படின்னா ஒன்றை கழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் சரியா அப்போது நாளை கூட்டி ஒன்றை கழிக்கணும் நாளைக்கு கூட்டி ஒன்றை கழிச்சிருக்கணும் நாளைக்கு கூட்டி ஒன்றை கழிக்கணும் ஸோ அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணணும்னா நாளைக்கு கூட்ட வேண்டியதாக இருக்கும் ஸோ நாளை கூட்டினா என்ன கிடைக்குன்னா பதினாலு தான் கிடைக்கும் சரியா இதற்கு அடுத்த சீரியஸை கூட நம்மளால் எழுத முடியும் அடுத்த என்ன கூட எழுத முடியும் இப்போ நாளை கூட்டினோன்னே அடுத்த ஒன்றை கழிப்போம் ஸோ அடுத்த நம்பர் என்ன வரும்னா பதிமூணு வரும் சரிங்களா இப்படி தான் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் இந்த இடைவெளியை செக் பண்ணிகிட்டே பாருங்கள் வரிசை என்னாக இருந்தால் நம்மளே செஞ்சிடலாம் அப்படி வரிசை என்ன இல்லாமல் மாறி மாறி இருக்குன்னா என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் கீழே அப்படி போட்டு வச்சுட்டே வந்தோம்னா தான் நம்மளால் செய்து பார்க்க முடியும் அடுத்தது வாய்வழி மதிப்பீடு அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு மதிப்பீட்டில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று ஸோ குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு ஸோ ஒன்றுக்கு முன்னாடி ஒரு நம்பர் என்ன வரும்னா ஜீரோ சரியா வரிசையாக தான் இருக்குது ஸோ வரிசை அடி அடிப்படையில் ஒன்றுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஜீரோ வரும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பத்து எட்டாம் மாறுது எட்டு ஆறாக ரெண்டு ரெண்டாக குறைஞ்சிட்டே வந்திருக்கு ஆறில் ரெண்ட கழிச்சா நாலு நாலில் ரெண்டு கழிச்சா ரெண்டு ரெண்டில் ரெண்டு போச்சு அப்படின்னா ஜீரோ ரெண்டை கழிச்சோம்னா ஜீரோ இதற்கு முன்னாடி இரண்டு நம்பர்கள் தள்ளி என்ன வரும்னா நீங்கள் முழுக்கல்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் முழுக்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டு குறைச்சோம்னா க மைனஸ் ரெண்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் வரும் எங்கோட்ட அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு அடுத்தது இரண்டு நம்பர் குறைச்சி போனோம்னா மைனஸ் இரண்டு சரியாக முழுக்கள் அடிப்படையில் செய்ய தெரிஞ்சுருக்கணும் அடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான் பதினொன்று ரெண்ட கழிச்சா ஒன்பது ஒன்பதில் ரெண்டை கழிச்சா ஏழு ஏழில் ரெண்ட கழிச்சா ஐந்து ஐந்தில் ரெண்டை கழிச்சா மூணு மூணில் ரெண்ட கழிச்சா ஒன்று இப்போ ஒன்றுலேருந்து ரெண்ட கழித்தோம்னா என்ன வரும்னா எண்கோட்டை அடிப்படையில் பாருங்கள் மைனஸ் ஒன்று கிடைக்கும் சரியா அப்போது இந்த ஒன்றுலேருந்து ரெண்ட குறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் ஒன்று இந்த முழுக்கள் அடிப்படையில் செய்யவும் தெரிந்திருக்கணும் அடுத்தது இரண்டாவது கேள்வியாக ஆறு குச்சிகளை வைத்து எந்த உருவமும் வரையலாம்னு இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எந்த விதமான உருவங்களும் நீங்க வரைய முடியும்